சரி இப்போ பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 3.2 12th மேத்ல சம் நம்பர் 2 ஃபைண்ட் எ பாலினாமியல் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் 2 பிளஸ் ரூட் 3 ஐ ஆஸ் ஏ ரூட் இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு ரூட் கொடுத்தா வி கேன் ஃபைண்ட் த அதர் ரூட் கான்ஜுகேட்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ 2 பிளஸ் ரூட் 3 ஐ அப்படின்னா 2 மைனஸ் ரூட் 3 ஐ அப்படிங்கிறது அதனுடைய அனதர் ரூட் ஸோ ஒரு மூலம் 2 பிளஸ் ரூட் 3 ஐ எனே மற்றொரு மூலம் 2 மைனஸ் ரூட் 3 ஐ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா 1 ரூட் ஈக்குவல் டு 2 பிளஸ் ரூட் 3 ஐ தேர்ஃபோர் அனதர் ரூட் மற்றொரு மூலம் 2 மைனஸ் ரூட் 3 ஐ தேர்ஃபோர் சம் ஆஃப் த ரூட் சம் ஆஃப் த ரூட்டுங்கிறப்ப ரெண்டே ஆட் பண்ணு ஸோ 2 பிளஸ் ரூட் 3 ஐ தென் 2 மைனஸ் ரூட் 3 ஐ இது இது கேன்சல் ஆயிடும் ஸோ ஈக்குவல் டு 4 நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மூலங்களின் பெருக்கல் ஸோ 2 பிளஸ் ரூட் 3 ஐ இன்ட்டு 2 மைனஸ் ரூட் 3 ஐ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ரூட் 3 ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர்டு மைனஸ் 1 இங்கே ஒரு மைனஸ் 1 ப்ளஸ்ஸு இது வெறும் 3 ஆயிரும் ஸோ 4 மைனஸ் 3 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 இப்போ சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் நமக்கு தெரியும் அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0 இல்லை ஆல்ஃபா அப்படியே எழுதலாம் எக்ஸ்கொயர்டு மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் தென் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0 ஸோ எக்ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட் என்ன 4x தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 1 ஈக்குவல் டு 0 ஸோ திஸ் இஸ் த ரிக்கேர் ஈக்குவேஷன் ஓ சாரி இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஏன்னா ஐ ஸ்கொயர்டு மைனஸ் சொன்னால் அப்போ ஆன்சர் வரலையேன்னு நினச்சிட்டே போட்டேன் அப்போ இங்கே மைனஸு மைனஸும் சேர்ந்து என்ன வருங்க ஐ ஸ்கொயரில் ஒரு மைனஸ் ஒன்று இது ஒரு மைனஸ் ஒன்று ஸோ இது வந்து ப்ளஸ் அப்படி சொல்லி ஆகுது ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 7 ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினும் சேம் டைப் அதே தான் இதில் இப்போ வந்து இங்கேயும் அப்படி தான் ஒரு 1 ரூட் வந்து 2i ப்ளஸ் ரூட் 3 அப்படின்ட்டுருக்கு இல்லையா கொஸ்டின் கரெக்டாக கொஸ்டின் நான் இங்கே ரூட் 3 எழுதிட்டேன் வெறும் 3 ஸோ 3 ப்ளஸ் 2i தேர்ஃபோர் அனதர் ரூட் மற்றொரு மூலம் சமம் 3 மைனஸ் 2i இது எப்போவுமே நம்ம என்ன எடுத்துக்குவோம் காஞ்சிகேட் வந்து எடுத்துக்குவோம் தேர்ஃபோர் இதுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சம் ஆஃப் த ரூட் ஸோ மூலங்களில் கூடுதல் ஸோ 3 ப்ளஸ் 2i 3 மைனஸ் 2i ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6 தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஸோ 3 ப்ளஸ் 2i 3 மைனஸ் 2i ஸோ 3 ஸ்கொயர்டு மைனஸ் 2i த ஹோல் ஸ்கொயர் ஸோ த 3 ஸ்கொயர்டு என்ன 9 ஐ ஸ்கொயர்டு இதாயிரும் இங்கே 4 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 13 தேர்ஃபோர் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஸோ ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0 ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6x ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0 ஸோ நவு கொஸ்டின் நம்பர் 4 ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது அந்த கோஎஃபிஷியன்ட் இது வரைக்கும் வந்த கொஸ்டினில் கோஎஃபிஷியன்ட் வந்து ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டாக இருந்தது இப்போ நம்ம வந்து சப்போஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஈக்குவேஷனில் ரூட் 5 ரூட் 3 இந்த மாதிரி இருக்கிறப்போ அது இல்லாமல் நம்ம ஆன்சரில் வந்து பார்த்துக்கோம் ஸோ நம்ம வழக்கமாக என்ன எழுதுவோம் 1 ரூட் ஈக்குவல் டு 5 மைனஸ் ரூட் 3 அப்போ அனதர் ரூட் ஈக்குவல் டு ரூட் 5 ஃபைவா ரூட் 5 இல்லையா ஸோ ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா இதை பீட்டான்னு வச்சுக்கேன் தேர்ஃபோர் ஜென்ரல் ஈக்கு பிஃபோர் தட் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ சம் ஆஃப் த ரூட்னா இதை அப்படியே ஆட் பண்ணு இது இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ இது இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2 ரூட் 5 தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இது வந்து மூலங்களின் கூடுதல் இது மூலங்களின் பெருக்கல்
5 root 5 minus root 3 root 5 plus root 3 அப்ப இங்க என்ன வரும் a squared minus b squared that is 25 minus 3 yeah so that you are getting சரி இங்க என்ன வரும் 5 minus 3 so that is equal to 2 so what is general equation quadratic equation x squared minus sum of the root s plus product of the root equal to 0 so x squared minus 2 root 5 whole squared என்ன இங்க கண்டுபிடிச்சிருக்கணும்ல 2 root 5 whole squared plus 2 equal to 0 இதுல என்ன x மறந்துட்டேன் அப்ப x squared யோ ஹோல் ஸ்கொயர் எல்லாம் வராது ஸோ மைனஸ் டூ ரூட் ஃபைவ் எஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ பட் இதோட நம்ம கொஸ்டினை முடிக்க முடியாது பிகாஸ் இந்த இடத்துல ரூட் ஃபைவ் வருது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட் ஸோ ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறப்ப ரூட் ஃபைவ் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு அதை வந்து நம்ம ரேஷ்னல் நம்பராக மாற்றி போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா விகிதமுறு கெழுக்கள் விகிதமுறு கெழுக்களாக இருக்கணும் இந்த ரூட் ஃபைவ் வந்து நமக்கு விகிதமுறா என் இல்லையா அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ இதை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ரூட் ஃபைவ் போகணும் அப்படின்னா யூ கேன் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் இல்லையா அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் இங்கே ஹோல் ஸ்கொயர் என்ன பர்பஸு நம்ம விஷிட் அவாய்டு ரூட் ஃபைவ் இல்லையா இர்ரேஷ்னல் நம்பரை நம்ம ரேஷ்னல் நம்பராக காமிக்கணும் அப்போ இது ஹோல் ஸ்கொயர் போடுறப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ டூ சார் ஃபோர் டூ ஏ பி தென் பி ஸ்கொயர்னா என்ன வரும் ஃபோர் இல்லையா ஸோ இந்த சைடு டூ ஸ்கொயர்டு என்ன வரும் ஃபோரு ரூட் ஃபைவ் ஸ்கொயர்டு பண்ணால் ஃபைவு தென் எக்ஸ் ஸ்கொயர்டு ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த பக்கம் வந்துன்னா இங்கே ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரூட் நம்பரெல்லாம் எதுவுமே இல்லை இல்லையா ஸோ வித்தவுட் ரூட் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரூவ் தட் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் எ பெராபுலா கெனாட் இன்டர்செக்ட் அட் மோர் தேன் டூ பாயிண்ட்ஸ் டூ பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து வராது அதாவது அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து டூ பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்காது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் ஒரு நேர்கோடும் அதன் பரவளையமும் சரி ஒரு பரவளையமும் இரு புள்ளிகளுக்கு மேற்பட்டு வெட்டி கொள்ளாது என நிறுவுக அப்படின்னு நான் என்ன பண்ணணும்னா வி மஸ்ட் ஃபார்ம் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸோ இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடுனா அதில் எவ்வளோ ரூட்ஸ் இருக்கும் இட் ஹேஸ் ஒன்லி டூ ரூட்ஸ் இட் ஹேஸ் ஒன்லி டூ ரூட்ஸ் ஸோ ஒரு இருபடி சமன்பாடை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இந்த கொஸ்டின் இஸ் கரெக்ட் ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இட் இஸ் அன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் தென் தென் ஈக்குவேஷன் ஆஃப் பெராபுலா ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் ஸோ கோட்டின் சமன்பாடு பரவளையத்தின் சமன்பாடு ஸோ இது வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இது ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் யூஸ்வலாக வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து பரவளையம் இல்லையா இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கண்டிப்பாக இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு ரெண்டுக்கு மேலே இருக்காது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு இருக்குது இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஸோ வி வாண்ட் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இப்போ இந்த ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ஒய் அப்படிங்கிற இடத்துல யூ ரைட்டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதிக்க ஸோ எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணினா எம் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு தென் டூ எம்
cx, then plus c square. The plus 4ax in the side kondu vandina enna varum minus 4ax equal to 0. So m square x square then plus x common a eduthina inge ulle enna irukum 2mc minus 4a then meedhi irukkiradhu c square equal to 0. Ipo idu vandu idoda higher degree enna 2. Appo this is a quadratic equation illaya irubadi samanpadu appo nama adha aim pannom. So andha mari quadratic equation vanda evlo solution irukku, it has only two roots, so rendu roots ah irukum. So definitely namakku evlo meeting point kadaikum, two intersecting point, we get only two intersecting points.